This video is sponsored by Vasant & Co. Okay, so super. Iniki naanga enga irukkom paathina vandu Limelight Saloon Ananagar branch la da irukkom. En kuda yaar irukanga nu paathina iruma enakke shy ah feel aagudhu. Ena na saloon ku vandirukadhu edhukku appadina unakku varala unakku unnude alaga meru paduthadhan. Enakkaga varala. Aama naan dhaan vandu recommend la pannirken unakkaga. Aama alagu ku edhu iru iru or sa ipo alaga paakka poranga la. Alagu ku edhu sir alagu. Aama ரோஜாப்பூ சின்ன ரோஜாப்பூ உன் பேர சொல்லு ரோஜாப்பூ ரோஜாப்பூ நீ ஒரு ஆங்கர் தானே இப்ப சாம உட்காரு உள்ள ரோஜாப்பூக்குள்ள கை விட்டு இங்க பாரு எவ்வளவு ஜாலியா இருக்கு நீ ஒரு ஆங்கர் தானே இப்ப சாம உட்காரு குடிப்பியாடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா அதே வயிற்றுச்சலோட உச்சம் தெரியுது மூஞ்ச நடிக்காத நினைச்சேன் ஆனால் பிடிக்கிறதுனா நெகை வெட்டுறது மட்டும் இல்லை போல் அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அழுக்கு எடுக்கிறது அதுக்கும் மேலே அந்த பொண்ணு ஏதோ எரவு மடத்திக்கிற மாதிரி ஒரு பிரிஷை வச்சு உள்ளங்காலம் தேய்ச்சி எடுத்துருச்சு ஸோ நல்லா இருந்தது ஆக்சுவலாக இதை நான் யூஸ் நினைக்கலை இது நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சதில்லை பட் இது பண்ணும்போது நல்லா இருக்குது ஆனால் ஆக்சுவலாக உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணும் மக்களே அவங்க வந்து ஃபஸ்ட்டு வேண்டாம் ஏன் காலை பிடிச்சலாம் அவங்க பண்ணுவாங்க ஆமாம் எனக்கு என்னென்னா எனக்கு கால் வந்து ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது ஏன்னா எனக்கு நான் வந்து கலாம் சாரோட பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை ஸோ அவரே ஒரு விஷயத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்னா நம்ம ரெண்டு பேர்கிட்ட பேரும் பேசக்கூடாது ஒன்று தெருக்கடைகளில் வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட கீரை காய்கறி விற்கிறவங்க பேரம் பேசக்கூடாது இன்னொன்று நம்ம செருப்பு தைக்கிறவங்கக்கிட்ட பேரம் பேசக்கூடாது ஏன்னா நம்ம செருப்பை அந்து போச்சுன்னா நம்ம எடுக்கவே வந்து சீன் போடுவோம் ஐயோ அதை எடுத்து கொண்டு போகணுமா நம்ம வீட்டில் கூட நம்ம செருப்பு எடுக்க யோசிப்பாங்க ஆனால் யாரோ ஒருத்தவங்க நம்ம செருப்பு தைக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேரம் பேசக்கூடாது அது மாதிரி தெருக்கடைகள்லேயும் பேரம் பேசக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டர் அதனால் என் காலை ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து அது சங்கடமாக இருந்தது ஆனால் அந்த பொண்ணு வந்து அப்படி யோசிக்காமல் அவ்வளோ அழகாக அது ரொம்ப மசாஜ் பண்ணுறது விஷயமா இருக்கட்டும் அந்த ஆயில் அது ஆயில்மெண்ட் அது என்னடையது க்ரீம் க்ரீம் சங்கடமா இருந்தாலும் அவ்வளோ அந்த ஒர்க்ல அவங்க எவ்வளவு நம்ம வர்க்க நம்ம நேசிக்கிறோம்ல அது அந்த வர்க்க அவங்க நேசிக்கிறாங்க சூப்பரா பண்றா என்ன நீ கேளு நாடி நல்லா இருக்கு ரோஜாப்பு மாமா செம்மையா காலமிக்கிடுவாரு நல்லா அந்த உள்ளங்கால் வந்து எனக்கு ரொம்ப வலிக்கும் உண்மையா சொன்னா நான் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால ரொம்ப நேரம் நிக்கிறேன் உள்ளங்கால் வலிக்கும் அந்த மூட்டு வலி தைலம் வந்து அந்த மூட்டு வலி தைலத்தை மாமா வந்து கால் ஃபுல்லாக தடவி அந்த உள்ளங்காலை வந்து ரொம்ப மசாஜ் அவர் மசாஜ்னு நான் சொல்கிறேன் அவர் மசாஜ்லாம் இல்லை அப்படி அமைக்கி அமைக்கி விட்டு நல்ல வலியை போக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தேய்ச்சது மூட்டு வலி தைலம் மட்டும்தான் வேற எதுவும் நாங்கள் தேய்ச்சது இல்லை ஐ எம் சாரி இதெல்லாம் எங்கள் வீட்டில் வச்சுனா எங்கள் மாமியார் விளக்கம் வந்தாலும் அடிக்கும் ரோஸ் வாட்டர் கேட்குதாடி ரோஸ் வாட்டர் குடிக்கவே தண்ணி இல்லையா உப்பா அப்படின்னு கேட்கும் அதனால நான் அதெல்லாம் யோசிச்சது இல்லைடா இது வரைக்கும் பட் இது நல்லா இருக்கு இப்படி ஓசியில் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அடுத்த வாட்டி என்ன நீங்க கூட்டுவாங்க இல்லை நீ யாருன்னு எனக்கு தெரியாது நீ எனக்கு ஸ்பான்சர் பண்ணல சொன்னா நான் உனக்கு ஏதாவது ஸ்பான்சர் கேட்டு பார்க்குறேன் கொடுத்தானா யூஸ் பண்ணிக்கலாம் காலிக்கப்போ கொடுத்துருக்குறானே ஏப்ரல் ஃபூல்
நிஷா சரே அம்மா எலும்பு கொடுத்துருவோம்ல, ஏன்னா முயற்சி பண்ணுறா. எனக்கு என்ன பயம்னா காலையில் போகும்போது இந்த ஐயோ இந்த நேரத்தில் நான் உண்மையிலே விவேக் சாரை மிஸ் பண்ணுறேன், இந்த எங்கடா என் கை ரெட்டப்பாலத்தில் விழுந்துச்சே நீங்கள் எடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி பாரு. ஒரு கலைஞனுடைய வசனம் எங்கே போனாலும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த பிள்ளை கையை மேலே தூக்கி டிகிடுக்கு டிகிடுக்கு ஆட்டுது, எனக்கு பயமாக இருக்குது. கவிதை கேட்டால அதான் நிஷா. நிஷா, ரோஜாக்குள் ஒரு ரோஜா முளைத்ததே என்று எட்டி பார்த்தேன். அது ரோஜா அல்ல, அது ஒட்டுமொத்த ரோஜாக்களின் கூடாரம். அதுதான் நிஷாவின் கை. செருப்பால அடிப்பாங்க. ஐ நோ நல்லா இருக்குல்ல? இல்ல நல்லா இருக்கு. இந்த மாதிரி கவிதை வந்து நிஷாக்காக யாருமே எழுத முடியாது. அவங்கள எனக்கு யாருமே எழுத மாட்டாங்க, நானே எழுதுகிறேன். ஆனா உண்மையா சொல்லணும் மக்களே, இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது பாருங்க, அந்த மசாஜ் பண்ண பொண்ணுக்கு தமிழே தெரியாது, ஆனா நிஷாக்கா சொல்ற காமெடி வச்சு சிரிச்சாங்க பாத்தீங்களா? அதுதான் நிஷாக்கா. அதுக்கெல்லாம் கவிதை கிடையாது, நான் சொன்னதான் கவிதை. நீ என்ன ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்த பொடி. ஆனா ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் வாட்டரா மாறுறது நீ பாக்க. தமிழ் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் தெரியுமா? அந்த பொண்ணு ரொம்ப நேரம் பாக்குது. விஜய் டிவி ஸ்டார் மே ஆப் மே ஆப் மே ஆப் மே இந்தி ஐனோ யூனோ யா ஆப் மே तुम्हारा नाम क्या है சிரி ஓ கனகலியா इस बच्ची का जन्मदिन है तो मंदिर से बोला पूजा करवा ले। अच्छा, आप हमारे टेंपल में आए हैं, बहुत खुश हुआ। आप अच्छी तरह हिंदी बोलते हैं? हम हिंदी तो जानते ही हैं। எல்லா மொழியையும் கற்றுக்கொள், தமிழ் மொழி மீது மட்டும் பற்றுக்கொள். காலை கொடுத்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி கொஞ்சம் பேசுமா? அந்த பிள்ளை உயிரோட இருக்கதே எனக்கு பெரிய விஷயமா தான் இருக்கு. கால் என்ன அழகாயிடுச்சு பாருங்க. யாரே நம் கால் கால் சுத்தம் ஹே. எப்படி ஹிந்தி வதியா? This video is sponsored by Vasant & Co.